நம்ம ஒரு புக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் மேத் மென்டல் மேப் அப்படிங்கிற இந்த புக்கை தான் பார்க்க போகிறோம் எப்படின்னு. ஸோ இட் வாஸ் பப்ளிஷ் பை திங்கிங் கிட்ஸ் அப்படிங்கிற அந்த இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இட் ஹேஸ் தி சாப் எஜுகேஷன் அண்ட் இவங்களோட பப்ளிஷிங் குரூப் பேர் வந்து கார்சன் தலோசா பப்ளிஷிங் குரூப். ஓகே, ஸோ இந்த மேத்மேட்டிக்ஸ் இந்த புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த நாலே நாலு இதுக்கு மட்டும்தான் வந்து இது ரொம்ப இன்வென்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நிறைய ஒர்க் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 52 வீக்ஸுக்கு அப்படின்ற கணக்குக்குள்ளே இதில் கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லெவல் 2 புக்கு மேட் ஃபார் கிரேட் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் கிரேட் 2 கிட்ஸ் கூட இதை செய்யலாம், ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குது. இப்போ கண்டென்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 52 வீக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, வீக் 44 வந்து ப்ராக்டிஸ் முடிஞ்சது, 45 52 வரைக்கும் ரெவ்யூ தான். ரெவ்யூவிலேருந்து ரெவ்யூங்கிறது ஒரு வகையான சின்ன டைப்பாக டெஸ்ட் மாதிரினே கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் எ ஸ்க்ரோல் ஷீட். இந்த பாருங்க, வேணுங்கிற போது இந்த ஸ்க்ரோல் ஷீட்டை எடுத்துடலாம். ரைட், இப்போ இந்த இதில் பாருங்கள், டேபிள் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆடிங்க்கு வந்து 3 பார்ட்ஸாக கொடுக்குறாங்க. எதுவாக எல்லாமே வந்து 3 பார்ட்ஸாக வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடிங் 3 டிஜிட்ஸ் வந்து ஒரே ஒரு 3 டிஜிட் நம்பரை வந்து ஒரு நம்பரோட ஆட் பண்ணுறது அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆடிங் த 3 டிஜிட் நம்பர்ஸ் வித் 10 ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், அடுத்து 2 டிஜிட் நம்பரோட இதை ஆட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து வந்து 3 10 டிஜிட் நம்பர்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சப்ராக்ஷனுக்கு போயிருக்காங்க. சப்ராக்ஷனும் இதே ஃபார்முலா தான். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் வந்து அடிஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க, வெரைட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸு. அதுக்கடுத்து இங்கேருந்து சப்ராக்ஷன் போயாச்சு. சப்ராக்ஷன் அதே ஃபார்முலா தான், இந்த அதே ஃபார்மேட் தான். ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு சப்ராக்ஷன். இதோடு முடிச்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அடுத்து வந்திருக்காங்க. பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் மெயினாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இந்த ஏஜுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணுங்கிறதுனால அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸு. இப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 562 இருக்குது, ப்ளஸ் 7 ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது 560 வச்சுக்கணும். 500 + 60, இப்போ எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, எத்தனை சிக்ஸ்டீஸ் இருக்குது, சாரி எத்தனை டென்ஸ் இருக்குது, அடுத்து எத்தனை ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணி இப்படி கேல்குலேட் பண்ணுற மாதிரி இப்படியே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஈஸியாக எப்படி கேல்குலேஷன்ஸ் போடுறது அப்படிங்கிறத இந்த புக்கில் மெயினாக வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து வீக் நாங்கள் ட்ரை பண்ணியாச்சு இந்த புக்கு. ஸோ வீக் சிக்ஸ் வரைக்கும் இந்த ஜென்ரல் ரிவ்யூ வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இது முடித்ததுனால நான் இப்போ இந்த புக்கை ரிவ்யூ மாதிரி பண்ணுறேன். ஸோ என் பையன் இப்போது இந்த பீரியடில் வந்து இதில் வீட்லேயே செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இதை செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா ஆல்ரெடி லெவல் 1 சிங்கப்பூர் மேக்ஸ் லெவல் 1A அண்ட் லெவல் 1B முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட் மாதிரி தான் இந்த அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மென்டல் மேத் புக் வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஃபஸ்ட்டு போக போக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருந்தது. அடுத்தது அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவனே தான் போட்டான், இந்த இதெல்லாம் வந்து அவனே போட்டான். ஆக்சுவலி இது வந்து மென்டல் கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னு போட்டிருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம், வி கேன் ஜஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்துக்கலாம், எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கான். இதில் ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி அவன் கொஞ்சம் பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. அடுத்ததுக்கு இதுக்கு வந்து அடுத்தது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சம்ஸ் வந்து இப்போ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாமே ஹோல்ட் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 635 + 58 இருக்குது அப்படின்னா இதில் லாஸ்ட் 2 இதை வந்து 630 மாற்றிக்கணும், இதை வந்து 50 மாற்றிக்கணும். 5 + 3 எவ்வளோ வருது, 13 வருது. ஸோ அந்த 13 மட்டும் இங்கே ப்ளஸுக்கு மேலே போட்டுட்டு 630 + 50 அப்படிங்கிறபோது 30 அடுத்து 40 50 60 70 80 அப்படின்னு போட்டு அவன் மே 618 போட்டதுக்கப்புறமா வந்து இது வந்து +13 ஆட் பண்ணி இதில் போட்டிருக்கான். ஸோ இதுதான் இது ஜென்ரல் ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த புக்கில் அடிஷனுக்கு உண்டான ஜென்ரல் ரிவ்யூ கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் வந்து அடுத்து பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷன் ஃபார் பார்ட் 2 நம்பர் இன்னும் இன்டெப்த்தாக கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணி 3rd அது கேரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ்க்கு கேரி ஆகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதையே வந்து இன்னும் நிறையா என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்து போட்டிருக்காங்க. அடுத்து இங்கெல்லாம் வந்து சப்ராக்ஷன் தான், த்ரீ டிஜிட் நம்பர் இங்கே பார்த்துருக்குங்க. ஆடிங் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அண்ட் டூ டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ஸோ 99. ஸோ அடுத்து வந்து 99 ஆட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ 99 ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதோட 276ஓட ஸோ ஒன்று ஆட் பண்ணுறீங்க. 276ன்னா 376 மைனஸ் 1, ஸோ 375 அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி எப்படி நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அடிஷனுக்கு சப்ராக்ஷனுக்கு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது சில ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இதே தான் ப்ளஸ் 100 பண்ணால் எப்படி இருக்கும், அடுத்து த்ரீ டிஜிட் நம்பர்ஸே ஆட் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு அடிஷனை வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த புக்கு வந்து ப்ராக்டிஸ் புக்காக வந்து வாங்கியிருக்கிறது. ஸோ எல்லாமே அடுத்து எண்டிங் வந்து 9 முடிகிற மாதிரி இருந்தது. நான் அடிஷனில் எண்டிங் டிஜிட் வந்து 9 இருந்ததுன்னா எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சேர்த்திட்டு ஜென்ரல் ரவ்யூ இப்படி கொடுத்து 100ஓட கொடுத்துச்சு. அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஆடிங் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ், ஸோ 500, 700, 300 இந்த மாதிரி ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து சப்ராக்ஷன். ஸோ வீக் 21லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்ராக்ஷன் தான், இதுவும் அதே ஃபார்மெட்டில் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து கொஞ்சம் பக்கத்துலேருந்து பாரோ பண்ணி சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 மைனஸ் பண்ணி எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ அது ஜென்ரல் இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சப்ராக்டிங் டூ டிஜிட் நம்பர்ஸ் ஃப்ரம் த த்ரீ டிஜிட்ஸ்லேருந்து எப்படி மென்டலாக சப்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு செஷன், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் மாதிரி எடுத்து சப்ராக்ஷனை இன்னும் இன்டென்ஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஜென்ரல் ரிவ்யூ எல்லாமே. இப்போ வந்து சப்ராக்டிங் டென்ஸ் ஃப்ரம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்லேருந்து எப்படி மைனஸ், அதாவது ஹோல் நம்பர்ஸாக இருக்கு இல்லையா 10 அந்த மாதிரி இருக்கிறத வந்து எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்ராக்டிங் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ரம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ், ஸோ 100 எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. அடுத்து சப்ராக்டிங் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஃப்ரம் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ், ஸோ த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் மைனஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ், ஸோ அதை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. சார் இதோட பார்ட் 1 முடிஞ்சது. கொஞ்சம் பார்ட் 1 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்ட் 2 கொஞ்சம் மீடியமாக இருக்கும், பார்ட் 3 வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி இதில் தான் இவங்க வந்து இந்த புக்கோட வந்து ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஜென்ரல் ரிவ்யூ எல்லாம் கலந்த மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ராக்ஷன் வந்து, ஸோ நம்பர்ஸ் 9 எண்டிங்கில் இருந்ததுன்னா அதை எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. அடுத்து ஸோ ஹண்ட்ரட்ஸ், 9 முடிச்சது, ஹண்ட்ரட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதோட வீக் 38ஓட சப்ராக்ஷன் முடிஞ்சுது. அடுத்து வீக் 39ல இருந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்தாச்சு. ஸோ மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும், ஸோ டேபிள்ஸ் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மெத்தடில் போட்டுட்ருக்காங்க. ஸோ 3x4 அப்படிங்கிற போது 4 ஆட் பண்ண இவ்வளோன்னு, இது வந்து சின்ன நம்பருக்கு தான் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு சப்ராக்ஷனுக்கு நமக்கு நிறைய இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி மல்டிப்ளைங் பை 5னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இவங்க சில ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதே இதை இதில் பண்ணிக்கலாம். அடுத்து 10ஓட மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து ஜென்ரல் ரிவ்யூ. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்ட் 2 வந்து கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ டிவைடிங் நம்பர்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷனை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 45 வரைக்கும் உங்களுக்கு இது தானே. ஸோ இப்போ டிவிஷன், ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் டிவிஷன் வந்து இது டிவிஷன் வந்து இதில் வந்து கொஞ்சம் டஃப்பாக கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹையர் கிரேட்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸி லெவல் ஃபார் பிகினர்ஸுங்கிறனால டிவிஷன் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டேபிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், ஸோ எத்தனை டைம்ஸ் இது அப்படிங்கிறத இங்கே எழுதிடலாம். ஸோ 60x4 அப்படிங்கிற போது 4 அப்படிங்கிறது டேபிள் ஞாபகம் இருந்தனா 4ங்கிறத ஈஸியாக எழுதிடலாம், ரைட். ஸோ இதுதான் இங்கே இங்கே 5 times அண்ட் 5 table அண்ட் 10 table அதை யூஸ் பண்ணி டிவிஷனை பண்ணிடலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிவ்யூஸ் தான்.
ஸோ வீக் 52 வரைக்கும் ஜென்ரல் ரிவ்யூ அண்ட் யூ ஹாவ் த ஆன்சர் கீ புக் இங்கே பின்னாடியே தான் இருக்குது. ஸோ கீஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ அட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் வந்து ரொம்ப கொஞ்சம் சில இடங்கள்லாம் ட்ரிக்கி மேத் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும். ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் புக் ஃபார் இன்டென்ஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபோர் பேசிக் திங்ஸ் ஆஃப் மேக்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து கொஞ்சம் பிகினர் லெவலில் இருக்கும். ஸோ பட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப இன்டெப்த்தாக நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த புக்கோட அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.